இன்னைக்கு கிளாஸ்க்கு எப்படியே சீக்கிரமே போயிடணும். ஃபர்ஸ்ட் அவர் இங்கிலீஷ். ஏடி பயனோலா நிக்கான்வட்டி உள்ள போய் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சுபி நிக்காமட்டி அவன்கிட்ட சொல்லி ஒரு சம்சமட்டை வாங்கு. சுபி கிளாஸ்ல வச்சு எது பேசினாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாம்டி. ஆனா வெளிய வச்சு ஏதாவது பயனோட்டை வச்சு பேசினாக்கி அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. நம்மளே போய் வாங்கிட்டு போயிருவோம். பூ மாதிரி நம்ம கிளாஸ் கண்ணகியும் கேண்டீன்ல நிக்க வரு. ஏதாவது வாங்கிறதுக்கு வந்திருப்பாவில இருக்கும்ல, வாங்கிட்டு போட்டு. லே அந்த பிள்ளைல சி கிளாஸ் தானே? இது எப்பவும் வெளியே தான் சுத்தம். அந்த கண்ணாடி போட்டுக்கிற பிள்ளைய பாரா, மொத்தமே ரெண்டு அடி தான் இருக்கும். சி ஒரு மாதிரி இருக்குது. இந்த பையன் வேற டோர் கிட்டே நிக்கணும், தள்ளியாவது போலாம்ல. கண்ணலகா பெண்ணலகா. இது இந்த கண்ணு உனக்கு அழகு, மூஞ்சி ஃபுல்லாவே கண்ணு மட்டும் தான் இருக்கு. லே அந்த ஏ கிளாஸ் பையனும் நம்ம கிளாஸ் பிள்ளைல தான் ஏதோ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானு. ஏடி பூ மாதிரி, உனக்கு என்ன டீ வேணும், எதுக்கு இப்படி கேண்டீனுக்குலாம் வர? என்ன வேணாலும் நாங்க கிளாஸ்ல தானே இருக்கோம், சொல்ல வேண்டியதானே? இல்லல ஜிபி, மீனா நம்மள சாப்பிடுறதுக்கு கூட்டு ஒண்ணுமே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு ஒரு சம்சம் வாங்கிட்டு வருதுண்ணா. குமாரி நீங்க நில்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். லே அந்த கண்ணாடிக்கு ஸ்டைல பாரு, சம்சம் வாங்கி பேக்கு வச்சு கொண்டு போலாம்னு பேக் கொண்டு வந்திருப்பா போல. லே தேவையில்லாம பேசாதீங்களே, அந்த பிள்ளைல சொன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருது? அது என் கிளாஸ் பிள்ளைல, நாங்க அப்படிதான் கோவப்படுவோம். உங்க கிளாஸ் பிள்ளைல உங்க கிளாஸ் ஓடி வச்சுக்கோ. இந்த கேண்டீனுக்கு வந்தா நாங்க யார வேணா பேசுவோம். வந்ததுல இருந்தே என்னல ஓவரா பேசணும்? அவளோல சொன்னே பொங்கிட்டு வாரே. லே சிபி ஒண்ணும் சொல்லாதல, நாங்க கிளாஸ்க்கு போறோம். லே இனி எதாவது பேசினா என்ன மரியாதை கெட்டு போறோம். என்னல பண்ணுவே? ஐயோ லே என்னல சொன்னான்வே, என்னாச்சு? எம்மா எம்மா உட்ருங்களே. லே லே ஸ்டாப் இட், எம்மா நிறுத்துங்களே, நிறுத்துங்க. இடியட்ஸ், என்னடா பண்றீங்க? என்னடா கேவலமா சண்டை இழுக்கறது, அதனால தான் அடிச்சோம். யாங்கிட்டே நீ இப்படி பேசுங்க, ரெண்டு பேரை பட்டு மூணு பேர் அடிக்க அப்படிதானே? நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போ, நீ இங்க மூணு பேரும் யார் ரூமுக்கு வா. ஈவினிங் பார் உனக்கு என்ன நடக்குது. நீ போல வேலைய பார்த்துட்டு பட்டது காணாதா? லே இப்ப ஹெச்எம் பாக்க வர சொல்லிட்டார்ல, என்ன செய்ய? நம்ம கிளாஸ் பிளேல தான அவனோ கிண்டல் பண்ணானோ அதை சொல்லுவோம், நம்ம மேல தப்பு இல்லன்னு விட்டுருவாங்க. லே வேண்டாம்ல, தேவலாம நம்ம கிளாஸ் பிள்ளைல உள்ள இழுத்து விடாதடா. வேற அவளோலயும் குட்டி என்கேரி பண்ணுவாவ, வீட்ல இருந்து வர சொல்லுவாவ. பாவம், அவன பத்தி எப்படி அழுகிட்டு போனாவ நீ. பூமார் வீட்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பத்தி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா அவரோ ஸ்கூலுக்கே அவள விட மாட்டாவ. மீனாளுக்கு சம்சாயம் கொடுத்தாவ கொஞ்சோண்டு கொடுப்பா பத்தியா, அதுக்காண்டி தான் இங்க வந்திருப்பா. இப்படி பிரச்சனை ஆகும்னு அவளுக்கு எப்படி தெரியும்? சரி வாங்க, இனி அந்த ஹெச்எம் என்னத்த சொல்லியாரோ. ஒரு மணிக்கு நிக்க ஆரம்பிச்சோம், நாலு மணி ஆகும், பாவி பையன் இன்னும் விட மாட்டான். முட்டு கூட பரவாயில்ல, கை இப்படியே வச்சுட்டு நிக்கே தான் ரொம்ப வலிக்கு. எப்போ எப்போ வலி உயிர் போ, நாளைக்குலாம் எழும்பவே முடியாது. லே பூ மாதிரியே மீனாவும் வந்திருக்காவ. லே முட்டு போட்டு நிக்கிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். எப்படியோ ஒரு நாலு அவர் கிளாஸ்ல இருந்து தப்பிச்சாச்சு. டெய்லி இப்படி நிக்க சொன்னா கூட ஜாலியா நின்றுட்டு போயிடலாம். என்ன மீனா இங்க இருக்கா? இப்பதான் அங்கேயோ சுபி, தண்ணி ஏதாவது வேணுமால? இப்பதான் கிளாஸ் முடிஞ்சிச்சு, அதான் உன்னே பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏடி நாங்க சும்மா ஜாலியா நின்றுட்டு இருக்கோம். சுபி சாரி சுபி, எனக்காண்டிதான் இரண்டு வந்தாவ. ஐயோ நாங்க ஜாலியா தான் நின்றுட்டு இருக்கோம். குமாரி கேண்டீன்ல நடந்தது எது யார்ட்டையும் சொல்லிடாத, சரியா? வேற உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். சரி போங்க டி கிளாஸுக்கு, எவ்வளவு நேரம் தான் நாங்களும் வலிக்காத மாதிரியே நடிக்குது. இந்த ஹெச்எம் எலும்பு சொன்னா வர நம்மளால எலும்ப முடியாதுன்னு நினைக்கேன். ரெண்டு நாள் லீவ் போட வேண்டியதான். நீயா செருப்பு போட்டு அதுக்கு மேல நிக்க? நாங்க ரெண்டு பேரும் வெறும் கால்ல நின்னுட்டு இருக்கோம். உயிரே வெறும் போல இருக்கு, மனசாட்சி கெட்டவன் உள்ளே இருக்கான்.